தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண் என்பவள் திறமையிலும் பொறுமையிலும் பக்தியிலும் ஆகச் சிறந்தவள். பெண்களை வணங்குவதற்கு இருக்கைகள் போதாது அப்படின்ற வரிகள் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பெண்களுக்காக ஒரு பண்டிகை இருக்கு. அந்த பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடுவதன் மூலம் பெண்களின் மகத்துவத்தையும் சிறப்பையும் மக்கள் ஆண்டுதோறும் நினைவில் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அது நவராத்திரி பண்டிகை தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று மக்களுடன் நவராத்திரியை நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மடிப்பாக்கத்தில் இருக்கிற தொலைக்காட்சி நேயரான திருமதி உஷா சுந்தர் அவர்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு அவங்க எந்த முறையில் நவராத்திரி கொண்டாடுறாங்க அப்படின்றத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர்? என்னோட பேர் அனுகிரகா. இப்போ நீங்க எத்தனை வருஷமா கோலுபொம்மை வச்சுட்டு இருக்கீங்க? 8 வருஷமா வச்சுட்டு இருக்கோம். 8 வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பொம்மை வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க அந்த படி தான் வச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு பிடித்தமான பொம்மைகள் வச்சிருக்கீங்க? பிடித்தாப்புல வச்சிருக்கோம். உங்களுக்கு பிடித்தமான பொம்மைகள். சரி, நீங்கள் என்னென்ன பொம்மை வச்சுருக்கீங்களோ அதுக்கான ஒரு 2 லைன் சொல்கிறீங்களா எங்களுக்காக? இப்படி பார்த்தீங்கன்னா சமயபுரம் வச்சுருக்கேன், அப்புறம் பெருமாள் தாயார் வச்சுருக்கோம், 2வது படியில் வந்து தசாவதாரம் செட் வச்சுருக்கோம், 3rd படியில் வந்து அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கோம், 4th படியில் வந்து குபேரர் பொம்மையும் அப்புறம் வந்து தன்வந்திரி செட் வச்சுருக்கோம், 5வது படியில் பார்த்தீங்கன்னா சப்தமாதா வச்சுருக்கோம், 6வது படியில் கோமாதா மரப்பாச்சி பொம்மை இதெல்லாம் வச்சு, கீழே வந்து கலசம் வச்சு அம்மா லக்ஷ்மி வச்சு பூஜை பண்ணுறோம். பழனி மலை வீற்றிருக்கும் பாலனே
Thank you.
இன்றைக்கி நாங்கள் வந்து உஷா அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் கொலுவுக்கு பாட்டு பாடுறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்து விநாயகர் பாடல், முருகர் பாடல், அப்புறம் அம்பாள் பாடல் பாடியிருக்கோம். விநாயகர் பாடலோட சிறப்பு பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு வந்து முதற்கடவுள், தமிழ் முதற்கடவுள், அவருக்கு வந்து பிடித்த அருகம்புல், எருக்கம்பூ மாலை இதை பற்றியெல்லாம் வச்சு வரிகள் வந்து எளிமையாக புரிகிற மாதிரி பாடியிருக்கோம். அடுத்து வந்து முருகர் பாடல், அவருடைய சிறப்பான மயில், வேல், அப்புறம் அவர் வந்து தரிசனம் தரக்கூடிய திருச்செந்தூர், பழனி மலை பற்றியெல்லாம் நாங்கள் பாடியிருக்கோம். அதுக்கப்புறம் அம்பாள் பாடல், ஜனனின்ற பேர், அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுல ஜனனின்ற பாட்டு நாங்கள் பாடி அவங்களுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். என்ன நேயர்களே, கண்ணுக்கு இனிமையான கொலு பொம்மைகளும் காதுக்கு இனிமையான பாடல்களும் கேட்டு என்ன மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பவானி.